நல்லா இருக்கு, பார்க்கலாம் பார்க்கலாம். நல்லா பேக்ரவுண்ட் சவுண்ட் ரொம்ப பயங்கரமாக இருக்கு, நல்லா நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. நானே கத்திரி நிறைய வெட்டி இங்கிலீஷ் படமாக இருக்கு சார். நல்லா படம் ஃபர்ஸ்ட்லேருந்து கிளைமேக்ஸ் வரவே த்ரில்லிங்காகவே இருக்கு படம், பயங்கரமாக இருக்குது படம். சவுண்ட் எஃபெக்ட் சூப்பர் படத்தில், பேக்ரவுண்ட் மியூசிக் பயங்கரமாக. அதாவது நைட் டைத்தில் பார்க்கக்கூடாது, யாரும் சின்ன குழந்தைகள் பார்க்கக்கூடாது. நல்லா இருக்கு, இங்கிலீஷ்லேருந்து ரீமேக் பண்ணியாங்க, அந்தளவுக்கு எஃபெக்ட் நல்லா இருக்கு. நல்லா இங்கிலீஷ் படம் எடுத்து சூப்பர் படம் எடுக்கிறது நல்லா இருக்கு, என்ன டிஃபரன்ஸ்னா இப்போ பார்க்கும்போது ஒரு சிலது இதுதான் வரப்போகுதுன்னு நம்ம முன்னாடி கெஸ் பண்ண முடியும். இதில் கொஞ்சம் அதை கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவே கொடுத்துருக்காங்க. நம்ம அடுத்து என்ன அடுத்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குது, நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. ப்ரீவியஸாக பேய் படங்கள் எல்லாமே ஒரு ஸ்கேலில் வந்துருக்கு, அந்த படத்தோட அந்த படம் எப்படி கொஞ்சம் ட்ரை பண்ணி ஸ்க்ரீன் பிளே வேறு மாதிரி எழுதி எடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு, கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கலாம். பேய் படனாலே மியூசிக் சைடு வந்து ரொம்ப கான்சென்ட், நல்லா இருக்குது, மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்கன்றேன், நல்லா இருக்குது, பேக்ரவுண்ட் ஸ்டோரி சூப்பராக இருக்குது. பயமுறுத்துறாங்க, கொஞ்சம் குழந்தைங்க போனால் கொஞ்சம் பயப்படும், கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க போனால் அந்தளவுக்கு பயப்படுற மாதிரி இல்லை. ரெண்டு ஆளு திசையும் நல்லா இருக்கு, ரொம்ப பயப்படுற மாதிரி இருக்குது. வேறு எதுவும் பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை, கொஞ்சம் ஆபாசத்தை தவிர்க்கலாம். இங்கிலீஷ் படத்துலேருந்து இதை ரீமேக் பண்ணியிருக்காங்க, ரீமேக்லாம் சொல்ல முடியாது. ஒரு படத்தை பார்த்து தான் ஒரு சீன் எடுக்க முடியும், வேறு வழி கிடையாது, எல்லாம் அரைச்சமாக தான் இங்கே வந்துட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இது பரவாயில்ல. பேய் படத்தில் காமெடியே இல்லாமல் ஒன்லி பேய் படம் அவ்வளோதான்.